Hello students, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது speed control of three phase induction motor. So three phase induction motor பொறுத்த வரைக்கும் அதோட speed பாத்தீங்க அப்படின்னா nearby constant speed ல தான் எப்போதுமே ரன் ஆயிட்டு இருக்கும். சோ அப்ப அதோட speed வந்து நம்ம வேரி பண்றோம் கண்ட்ரோல் பண்றோம் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பா வந்து அஃபெக்ட் ஆகும், மெஷினோட எஃபிஷியன்சி வந்து டிக்ரீஸ் ஆகும். நார்மலா நம்ம லோட் டெஸ்ட் பண்றோம், லோடை இன்க்ரீஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா நம்மளோட ஸ்பீடு வந்து என்னாகும், டிக்ரீஸ் ஆகும். அப்போ கட்டாயமாக அது வந்து அதோட எஃபிஷியன்சியை வந்து அஃபெக்ட் பண்ணும். அட் த சேம் டைம் பவர் ஃபேக்டரும் வந்து டிக்ரீஸ் ஆகும். இப்போது இந்த த்ரீ ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டாரை நம்ம நிறைய மெத்தடில் வந்து ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணலாம். ஒன்று வந்து பை சேஞ்சிங் தி சப்ளை ஃப்ரீக்வன்சி. ஸோ சப்ளை ஃப்ரீக்வன்சியை சேஞ்ச் பண்ணால் நம்ம ஸ்பீட் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். நார்மலாக என்எஸ் ஈக்குவல் டு என்எஸ் நம்மளோட ரோட்டார் ஸ்பீடு சிங்க்ரோனஸ் ஸ்பீடுக்கு ஃபார்முலா என்ன, என்எஸ் ஈக்குவல் டு 120 F/P. ஸோ அப்போ ஸ்பீடும் ஃப்ரீக்வன்சியும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணணும். ஃப்ரீக்வன்சி டிக்ரீஸ் பண்ணால் ஸ்பீடு வந்து டிக்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணலாம். அண்ட் தென் பை சேஞ்சிங் தி சப்ளை ஃப்ரீக்வன்சி, நம்மளோட ஒரு மோட்டார் எடுத்துக்கிறீங்க அதுக்கு கொடுக்கக்கூடிய இன்புட் வோல்டேஜ் ஆவரேஜ் இன்புட் வோல்டேஜை நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை பொறுத்து தான் அங்கே ஃப்ளக்ஸாக க்ரியேட் ஆகும். அதை பொறுத்து தான் அதில் வந்து ரோட்டார் வெண்டிங்கில் இஎம்எஃப் வந்து இன்டியூஸ் ஆகும். ஸோ அப்போ அதோட ஸ்பீட் ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் பண்ணிடலாம். அண்ட் தென் ரோட்டார் சர்க்கியூட்டில் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் பை இன்சர்ட்டிங் ரெசிஸ்டன்ஸ் இன் தி ரோட்டார் சர்க்கியூட். நம்மளோட ஸ்லிப்ரிங் இண்டக்ஷன் மோட்டார் ரோட்டார் சைடு வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணுறேன். ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணால் என்னாகும், மேக்ஸிமம் வோல்டேஜ் வந்து ரெசிஸ்டன்ஸில் ட்ராப் ஆயிரும். அப்போ ரோட்டாருக்கு அக்ராஸ் இருக்கக்கூடிய வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா குறையும், ஆட்டோமேட்டிக்காக அதோட ஸ்பீடு வந்து ரெடியூஸ் ஆயிரும். அண்ட் தென் பை இன்ஜெக்டிங் இஎம்எஃப் இன் தி ரோட்டார் சர்க்கியூட், இதுவும் ஸ்லிப்ரிங் இண்டக்ஷன் மோட்டார் மாதிரியே தான். அங்கே ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி வோல்டேஜ் ட்ராப் அதிகப்படுத்தி என்ன பண்ணோம், ரோட்டருக்கு அக்ராஸ் இருக்கக்கூடிய வோல்டேஜை வேரி பண்ணோம். அதுக்கு பதிலாக இங்கே என்ன பண்ணுறீங்க, எக்ஸ்டர்னலாக வோல்டேஜை இன்னொரு ஆக்சிலரி மெஷின் வச்சு இன்ஜெக்ட் பண்ணுறோம். அப்படி இன்ஜெக்ட் பண்ணுறது மூலமாக அது ஆக்சுவல் இன்டியூஸ் இஎம்எஃப் வந்து என்ன பண்ணும், ரெடியூஸ் பண்ணும். இப்படியும் நம்ம வந்து ஸ்பீட் கண்ட்ரோல் வந்து பண்ணலாம். அண்ட் தென் பை சேஞ்சிங் தி நம்பர் ஆஃப் போல்ஸ் என்எஸ் ஈக்குவல் டு அந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா என்ன, 120 F/P. ஸோ ஸ்பீடும் நம்பர் ஆஃப் போல்ஸும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ போல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணால் ஸ்பீடு குறையும், போல்ஸை டிக்ரீஸ் பண்ணால் ஸ்பீடு வந்து கூடும். ஸோ இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளால் போல்ஸை வந்து என்ன பண்ண முடியாது, ரன் டைமில் சேஞ்ச் பண்ண முடியாது. அப்போனா என்ன பண்ணலாம், ஒரு ஆல்ரெடி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம் சில செலக்டடாக ஒரு 2 டிசைடு ஸ்பீடில் வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அது பார்ப்போம் எப்படி மெத்தட்ஸ் ஃபுல்லுமே நம்ம பின்னாடி பார்ப்போம். அண்ட் தென் பை கேஸ்கேடிங் ஆஃப் மோட்டார்ஸ். ஸோ மோட்டார்ஸை வந்து பேரலாக கனெக்ட் பண்ணுறது மூலமாக, சீரீஸ் பேரலாக கனெக்ட் பண்ணுறது மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதோட ஸ்பீடை வந்து வேரி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் கேஸ் பை சேஞ்சிங் தி சப்ளை ஃப்ரீக்வன்சி ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ ஃப்ரீக்வன்சியை வேரி பண்ணால் ஸ்பீடு வந்து வேரி ஆகும். அட் த சேம் டைம் ஃப்ரீக்வன்சியை வேரி பண்ணால் நம்மளோட பேக் இஎம்எஃப் என்னாகும், வேரி ஆகும். ஸோ பேக் இஎம்எஃப் கூடும், அட் த சேம் டைம் ஃப்ளக்ஸும் ஃப்ரீக்வன்சியும் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குது, டைரக்ட்லி ப்ரொபோ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணால் நம்மளோட ஃப்ளக்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஃப்ளக்ஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா பேக் இஎம்எஃப் நம்மளுக்கு வந்து டிக்ரீஸ் ஆகும். பேக் இஎம்எஃப் டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஸ்பீடு வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ஃப்ரீக்வன்சியை வேரி பண்ணால் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும், அட் த சேம் டைம் ஃப்ளக்ஸ் வந்து என்னாகுது, டிக்ரீஸ் ஆகுது. ஃப்ரீக்வன்சியை இன்க்ரீஸ் பண்ணுறோம், இன்க்ரீஸ் பண்ணும்போது இந்த ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சியும் ஸ்பீடும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன், அப்போ ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். அட் த சேம் டைம் இந்த ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளக்ஸ் வந்து குறையுது. ஸோ ஃப்ளக்ஸ் குறைஞ்சிச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளக்ஸும் பேக் இஎம்எஃப்ம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன், இன்டியூஸ்ட் இஎம்எஃப். பேக் இஎம்எஃப்னா இன்டியூஸ்ட் இஎம்எஃப், மிஷினுக்கு அக்ராஸ் இன்டியூஸ் ஆகக்கூடிய இஎம்எஃப் எப்படி இருக்குது, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக பேக் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் குறையும். இன்டியூஸ்ட் இஎம்எஃப்பும் ஸ்பீடும் பார்த்தீங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன், அப்போ ஸ்பீடு வந்து நம்மளுக்கு வந்து ரெடியூஸ் ஆகும். அப்போது நம்ம இந்த மெத்தடில் ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா என்ன பண்ணணும், நம்ம வோல்டேஜை கான்ஸ்டண்டாக மெயின்டைன் பண்ணணும், அட் த சேம் டைம் ஃப்ரீக்வன்சியை என்ன பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ணணும், ஸ்பீடை வேரி பண்ணணும். இன்க்ரீஸ் பண்ணால் இன்க்ரீஸ் ஆகணும், குறைக்கும் போது குறையணும். அப்படின்னா நம்மளோட சப்ளை வோல்டேஜுக்கும் ஃப்ரீக்வன்சிக்குமான ரேஷியோ, இந்த ரேஷியோவை நம்ம கான்ஸ்டண்டாக மெயின்டைன் பண்ணணும். நம்ம எந்த அளவுக்கு ஃப்ரீக்வன்சியை டிக்ரீஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு சப்ளை வோல்டேஜ் நம்ம என்ன பண்ணிடணும், இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பேக் இஎம்எஃப் என்ன ஆயிரும், கான்ஸ்டண்டாக மெயின்டைன் ஆயிரும். மெஷினுக்கு அக்ராஸ் இன்டியூஸ் ஆகக்கூடிய இஎம்எஃப் வந்து கான்ஸ்டண்டாக மெயின்டைன் ஆயிரும். நம்மளோட ஸ்பீடு மட்டும் இந்த மெத்தட்ல வந்து
சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ இந்த வி பை எஃப் ரேஷியோ, இந்த ரேஷியோ வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக நம்ம என்ன பண்றோம், ஒரு கன்வெர்டர் இன்வெர்டர் எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி மிஷினுக்கு சப்ளை கொடுக்குறோம். அப்போ என்ன ஆகுது, இனிஷியலாக ஒரு த்ரீ ஃபேஸ் சப்ளையை ஒரு கன்வெர்டருக்கு கொடுக்குறோம். இந்த கன்வெர்டரோட வேலை இந்த ஏசியை டிசியை கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து கொடுக்கும். அண்ட் தென் அதுக்கடுத்து என்ன பண்ணியிருக்கிறீங்க, ஒரு எல்சி ஃபில்டர். எல்சி ஃபில்டரோட வேலை என்ன அப்படின்னா, இந்த கன்வெர்ட் ஆன வோல்டேஜ், டிசி வோல்டேஜ் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய ஹார்மானிக்ஸ் அன்வான்ட் சிக்னல்ஸை வந்து ஃபில்டர் பண்ணிட்டு பியூர் டிசியை இன்வெர்டருக்கு கொடுக்கும். அடுத்து இந்த இன்வெர்டருக்கு தேவையான ஃபைரிங் பல்ஸை நம்ம எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா, ஒரு வேரியபிள் சாரி வோல்டேஜ் ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல், இந்த வி பை எஃப் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், கொடுக்குறோம். ஸோ அந்த கன்வெர்டர் என்ன செய்யுது அப்படின்னா, நம்மளோட வரக்கூடிய அந்த கன்வெர்ட் ஆகி வரக்கூடிய வோல்டேஜை எடுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி அது என்ன பண்ணும், பல்சஸை வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த இன்வெர்டருக்கு போகக்கூடிய ஃபயரிங் பல்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இன்வெர்டர்லேருந்து வரக்கூடிய வோல்டேஜை கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ தட் மீன்ஸ் அங்கே வி பை எஃப் ரேஷியோவை வந்து அது வந்து மெயின்டைன் பண்ணி கொடுத்துரும். ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஸ்பீட் வந்து கண்ட்ரோல் ஆயிரும். ஓகேவா, இந்த மெத்தடு. நெக்ஸ்ட், பை சேஞ்சிங் தி சப்ளை ஃப்ரீக்வன்சி. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், சிம்பிளாக நான் போட்டு காட்டியிருக்கேன் உங்களுக்கு. சப்ளைக்கு சீரியஸாக ஒரு வேரியபிள் ரெசிஸ்டன்ஸை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா, மேக்ஸிமம் வோல்டேஜ் இங்கே ட்ராப் ஆகிட்டு மிஷினுக்கு போகக்கூடிய இன்புட் வோல்டேஜ் என்ன ஆயிரும், குறைஞ்சிரும். ஸோ இன்புட் வோல்டேஜ் குறைஞ்சிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதோட ஸ்பீட் வந்து என்ன ஆயிரும், கண்ட்ரோல் ஆயிரும். ரைட்டா, கம்மியான வோல்டேஜ் மிஷினுக்கு கொடுத்தோன்னா கம்மியான ஸ்பீடில் ரன் ஆகும். அகே நான் வோல்டேஜ் அதிகப்படுத்த அதிகப்படுத்த ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். நார்மலாக இந்த மாதிரி வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் வந்து இப்படி ஈஸியாக நம்ம வந்து ஏசி சர்க்கியூட்டில் ஆட் பண்ண முடியாது. அப்போது அதுக்கு வந்து நிறைய காஸ்ட் வந்து செலவாகும். ரைட்டா, ஸோ ஒரு ரெசிஸ்டன்ஸை மிஷினுக்கு சீரியஸாக போடுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதோட பெர்ஃபார்மன்ஸும் நம்மளுக்கு வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ இதுக்கு வந்து லார்ஜ் வோல்டேஜ் கண்ட்ரோல் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ரைட்டா, அதனால் இந்த மெத்தடை நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஸ்மால் ஹோம் அப்ளையன்ஸில் சின்ன சின்ன மோட்டார்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஃபேன்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதோட ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணணும்னா இந்த மாதிரி வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் போட்டு அதோட ஸ்பீடை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது பை இன்ஜெக்டிங் ரெசிஸ்டன்ஸ் இன் தி ரோட்டார் சர்க்யூட். இதில் ஒன்றுமே இல்லை, நம்மளோட ஸ்லிப்ரிங் இண்டக்ஷன் மோட்டார் தான் எடுத்துக்கிட்டோம். சரியா, இங்கே ஸ்டேட்டாருக்கு த்ரீ ஃபேஸ் சப்ளை கொடுக்குறீங்க, அதனால இந்த ஏர் கேப்பில் ஸ்டேட்டாருக்கு ரோட்டாருக்கு இடையில இருக்கக்கூடிய ஏர் கேப்பில் ஒரு ஃப்ளெக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஃப்ளெக்ஸ்னால ரோட்டார் வைண்டிங்கில் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். அந்த இஎம்எஃப் இந்த ஃப்ளெக்ஸை வந்து என்ன செய்யும், அப்போஸ் பண்ணும். அப்போஸ் பண்ணுறதுனால இந்த ரோட்டார் வைண்டிங் வழியாக ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஸோ கரண்ட் ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இங்கே ஆல்ரெடி ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அப்போ என்னாகும், இங்கே இன்டியூஸ் ஆன வோல்டேஜில் மேக்ஸிமம் வோல்டேஜ் இங்கே வந்து ட்ராப் ஆயிரும். இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு அக்ராஸாக ட்ராப் ஆயிரும். ட்ராப் ஆனதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக மிஷின் என்னாகும், அதிக வோல்டேஜ் இங்கே ட்ராப் ஆயிருச்சு அப்படின்னா ஆர்மேச்சருக்கு அக்ராஸ் இருக்கக்கூடிய வோல்டேஜ், ரோட்டாருக்கு அக்ராஸ் இருக்கக்கூடிய வோல்டேஜ் வந்து ரெடியூஸ் ஆயிரும். ஸோ இன்டியூஸ் டிஎம்எஃப்பும் ஸ்பீடு டைரக்ட்லி ப்ரொபோஷனல், அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீடு வந்து கம்மியாக இருக்கும். அகெயின் மிஷின் ஸ்டார்ட் ஆகி ரன் ஆக ஆரம்பிக்க ஆரம்பிக்கும் இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன ஆயிரும், இந்த ஸ்லிப்ரிங்லாம் ஷார்ட் ஆகி ரெசிஸ்டன்ஸ் வந்து கட் ஆயிரும். அப்போ நார்மல் ஸ்பீடில் மிஷின் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போது இந்த ரோட்டார் சைடில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் ஒரு ஷார்ட் டூரேஷனுக்கு மட்டும்தான் வேலை செய்யும். ரைட்டா, ஸோ ஸ்டார்டிங்கில் மோஸ்ட்லி நம்ம வந்து யூஸ் பண்ணோம். ஒரு ஷார்ட் டூரேஷனுக்கு மிஷினோட ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி ரோட்டார் சர்க்கியூட்டில் நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணி அதோட ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா, பை இன்ஜெக்டிங் வோல்டேஜ் இன் தி ரோட்டார் சர்க்கியூட். ஸோ அதுவும் இதே மெத்தட் மாதிரியே தான். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கிறீங்க, இங்கே ரோட்டார் சைடில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டு அதோட ஸ்பீடை வந்து வேரி பண்ணுறோம். வோல்டேஜ் ட்ராப்பை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக, ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸ் இருக்கக்கூடிய வோல்டேஜ் ட்ராப்பை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக ஆக்சுவல் இன்டியூஸ் டிஎம்எஃப் என்ன பண்ணுறோம், ரெடியூஸ் பண்ணுறோம். ஸோ ரோட்டாருக்கு அக்ராஸ் இருக்கக்கூடிய வோல்டேஜை ரெடியூஸ் பண்ணுறது மூலமாக அதோட ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ணுறீங்க. இதே நம்ம நார்மல் ஸ்குருல் கேஜ் அப்படின்னா இந்த மூணு எண்டு என்ன ஆயிரும், இப்படி ஷார்ட் ஆகி இருக்கும், இந்த ரெசிஸ்டன்ஸே இருக்காது. ஓகேவா, இது ஸ்லிப்ரிங் இண்டக்ஷன் மோட்டாரில். இப்போ அதில் ஸ்பீடை வந்து நான் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னொரு மிஷினை வச்சுருவோம். சரி, ஒரு ஆக்சலரி மிஷினை இந்த பக்கம் வச்சுட்டு இதிலிருந்து இதில் இஎம்எஃப் வந்து இன்டியூஸ் பண்ண வைப்போம். ரைட்டா, இங்கே பேரலாக ஒரு மிஷின் ரன் ஆகுது அப்படின்னா இதுவும் ஒரு ஃப்ளெக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஃப்ளெக்ஸ்னாலே இதில் இஎம்எஃப் வந்து இன்டியூஸ் ஆகும். இந்த இஎம்எஃப் இதில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய இஎம்எஃப் என்ன பண்ணும், அப்போஸ் பண்ணும். அப்போஸ் பண்ணிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட் இன் இஎம்எஃப் வந்து நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆகும். ஸ்பீடை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த இஎம்எஃப் வந்து இந்த இஎம்எஃப்க்கு சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னா ரிசல்ட் இன் இஎம்எஃப் வந்து கூடும். அப்போ ஸ்பீடை வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்படியும் நம்ம வந்து ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த மெத்தடுக்கு பேர் தான் வந்துட்டு பை இன்ஜெக்டிங்
வோல்டேஜ் இன்றி ரோட்டார் சர்க்கியூட், அதாவது ஒரு ஆக்சிலரி மோட்டார் வச்சு நம்மளோட ஆக்சுவல் ரோட்டார் சர்க்கியூட்டில் அடிஷ்னலாக இஎம்எஃப் வந்து இன்ஜெக்ட் பண்ணுறோம், தட் இஸ் இன்ஜெக்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கேஸ்கேடிங் இல்லை அல்லது கன்கார்டினேஷன் அல்லனா டேண்டம் ஆப்ரேஷன் ஆஃப் மோட்டார் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மோர் தென் ஒன் மோட்டாரை சேம் ஷாஃப்டோட கனெக்ட் பண்ணுறது, கனெக்ட் பண்ணி ஒரு மோட்டாரோட அவுட்புட் எடுத்து இன்னொரு மோட்டாருக்கு இன்புட்டாக கொடுக்கறது மூலமாக அதை ஆப்ரேட் பண்ணுற மெத்தட் தான் வந்துட்டு கேஸ்கேடிங் அப்படின்னு சொல்கிறோம், ரைட்டா? ஸோ இங்கே என்ன பண்ணுறீங்க, ஒரே ஷாஃப்ட்டில் ரெண்டு மோட்டார் வச்சுருக்கோம், ஒன்று மோட்டார் ஒன்று, இன்னொன்று மோட்டார் டூ. இப்போ மோட்டார் டூ தான் நம்மளோட மெயின் மோட்டார் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு தேவையான சப்ளை வந்து எப்படி கொடுத்துருக்கீங்க பாருங்கள். ஸோ மோட்டார் ஒன்றுக்கு த்ரீ ஃபேஸ் சப்ளை அப்படியே லைன்லேருந்து எடுத்து இப்படி கொடுத்துட்டோம். அண்ட் தென் இதோட ரோட்டாரில் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். ரோட்டாரில் இருக்கக்கூடிய ஸ்லிப் ரிங்கை யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கிறோம், மோட்டார் டூக்கு இன்புட் கொடுக்குறோம். ரோட்டாரில் இன்டியூஸ் ஆகக்கூடிய இஎம்எஃப் இருக்கு இல்லையா, அந்த வேல்யூவை எடுத்து நம்மளோட அடுத்த மோட்டாருக்கு இன்புட்டாக கொடுக்குறோம். அண்ட் தென் அதோட ரோட்டார் சர்க்கியூட்டில் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா மோட்டார் ஒன் வந்து ஒரு ஸ்பீடில் ரன் ஆகும், அதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் போல்ஸ் பி ஒன் எடுத்துக்கிட்டோன்னா என்எஸ் ஈக்குவல் 120F/P1. இதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் போல்ஸ் வந்து பி டூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்எஸ் ஈக்குவல் 120F/P2. அடுத்து இந்த ரெண்டோட கனெக்ஷன், ரெண்டையும் சீரீஸாக கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஆக்சுவல் ரொட்டேட்டிங் ஸ்பீட் என்ன ஆகும், நம்பர் ஆஃப் போல்ஸ் வந்து ஆட் ஆகும். நம்பர் ஆஃப் போல்ஸ் ஆட் ஆச்சு அப்படின்னா நம்மளோட ஸ்பீட் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? அதே டிஃபரன்ஷியல் கேஸ்கேடிங் அப்படின்னு சொன்னால் ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று அப்போஸ் பண்ணுற மாதிரி கனெக்ட் பண்ணிட்டோம். இதோட ரிவால்விங் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து மோட்டார் டூவோட மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து அப்போஸ் பண்ணுது அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த ரிசல்ட்டன் நம்பர் ஆஃப் போல்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீட் வந்து என்ன ஆயிரும், இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஒரு நாலு மெத்தடில் நம்ம வந்து இதில் வந்து ஸ்பீடை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரியும் ஸ்பீட் கண்ட்ரோல் வந்து பண்ணலாம். நெக்ஸ்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா பை சேஞ்சிங் தி நம்பர் ஆஃப் போல்ஸ் என்எஸ் ஈக்குவல் டு 120F/P. ஸ்பீடும் போல்ஸும் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ போல்ஸை கூட்டினா ஸ்பீடு குறையும், போல்ஸை குறைச்சா ஸ்பீடு கூடும். ஸோ இதில் ரெண்டு மெத்தடில் நம்ம வந்து பண்ணலாம். ஒன்று வந்து டூ வைண்டிங் மெத்தட், சரியா? ஸோ நார்மலாக ஸ்டேட்டாரில் ஒரு செட் ஆஃப் வைண்டிங் தான் யூஸ் பண்ணுவோம். இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டு செட் ஆஃப் வைண்டிங் வந்து யூஸ் பண்ணுறோம். ஒரு ரோட்டார், ரைட்டா? ஒரு ரோட்டாருக்கு ரெண்டு செட் ஆஃப் ஸ்டேட்டார் வைண்டிங் யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து டூ போல் வச்சு டிசைன் பண்ணியிருக்கலாம், இன்னொன்று வந்து ஃபோர் போல். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். இன்னொன்று வந்து ஃபோர் போல் அப்படின்னா போல்ஸ் கூடுச்சுன்னா ஸ்பீடு குறையும். ஸோ லோ ஸ்பீடு வேணும் அப்படின்னு சொன்னால் நான் எங்கே போகணும், இது ஃபோர் போல்னு வச்சுக்கணும். இது டூ போல். ஸோ நமக்கு ஸ்பீடு வந்து கம்மியாக வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணலாம், அதிக போல்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டேட்டர் வைண்டிங்கை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போது இந்த சுவிட்சை க்ளோஸ் பண்ணி, இந்த சுவிட்சை க்ளோஸ் பண்ணி, இந்த வைண்டிங்கை ஸ்டேட்டர் வைண்டிங்கை மட்டும் கனெக்ஷனில் போட்டு இதை ஓப்பன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா மிஷினோட ஸ்பீடு வந்து என்னாகும், கம்மியாக இருக்கும், ரைட்டா? அதே ஒரு ஹை ஸ்பீடில் ரன் ஆகணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த சுவிட்சை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த சுவிட்சை ஓப்பன் பண்ணிடலாம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, டூ டிஃப்ரெண்ட் ஸ்பீடில் நம்மளோட மிஷினை வந்து ரன் பண்ணலாம். ஏன்னா என்எஸ் ஈக்குவல் டு 120F/P, ரைட்டா? போல் சேஞ்சிங் மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னா போல்ஸும் ஸ்பீடும் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். போல்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா ஸ்பீடு கூடும். அப்போ அதிக ஸ்பீடு வேணும்னா இந்த செட் ஆஃப் வைண்டிங்கை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் நான் ரெண்டு போல் தான் வச்சுருக்கேன். அதே போல்ஸ் இங்கே அதிகமாக வச்சுருக்கேன், இங்கே நாலு போல் வச்சுருக்கேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், கம்மியான ஸ்பீடு வேணும்னா இந்த செட் ஆஃப் வைண்டிங். அப்போனா ரெண்டு டிஃப்ரெண்ட் ஸ்பீடில் இந்த மெத்தடில் நான் வந்து என்ன பண்ணலாம், மோட்டாரை வந்து ரன் பண்ணலாம். அதுக்கு ரெண்டு செட் ஆஃப் ஸ்டேட்டார் வைண்டிங் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டே ரெண்டு ஸ்பீடில் தான் ரன் பண்ண முடியும். ரன் டைமில் போல்ஸை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால் ரெண்டே ரெண்டு ஸ்பீடு, ஒன்று லோ ஸ்பீடு, இன்னொன்று ஹை ஸ்பீடில் தான் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும், ரைட்டா? அதுக்கடுத்து ஸ்மூத் ஸ்பீடு வேரியேஷனை வந்து நம்மளால் இதில் வந்து கொடுக்க முடியாது. ரெண்டே ஸ்பீடில் தான் ரன் ஆகும், ஸ்பீடை வந்து வேரி பண்ண முடியாது. ஓகே, இன்னொரு கேஸ் பார்த்தீங்கன்னா பை கன்சிக்வண்ட் போல் டெக்னிக், சேம் போல் சேஞ்சிங் மெத்தட்லேயே இன்னொரு மெத்தட். இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட ஸ்டேட்டார், ஒரு ஸ்டேட்டார் தான் எடுத்துருக்குறோம் வைண்டிங்கு, அந்த ஒரு ஸ்டேட்டாரோட வைண்டிங் கனெக்ஷனை சீரீஸ் பேரலல், சீரீஸ் கனெக்ஷன் பேரலல் கனெக்ஷன் கொடுக்கறது மூலமாக டூ டிஃப்ரெண்ட் ஸ்பீடை வந்து நம்ம வந்து அச்சீவ் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு கேஸ் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணியிருக்கிறேன், பேரலல் கனெக்ஷன் கொடுத்துருக்குறேன். வைண்டிங்ஸ் எல்லாத்தையும் பேரலல் கனெக்ஷன் கொடுக்கும்போது இந்த இடத்துல நான் எனக்கு என்ன ஆகுது, ரெண்டு போல் தான் கிரியேட் ஆகுது. அப்போது ஸ்பீடு வந்து ஒரு ஸ்பீடில் ரன் ஆகும். இங்கே பாருங்கள் சீரீஸ் கனெக்ஷன் போட்டேன், அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்பர் ஆஃப் போல்ஸ் எனக்கு என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது, ஃபோர் போல்ஸ் இருக்குது.
ஓகேவா நம்பர் ஆஃப் போல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு ஃபோர் போல்ஸ் ஆயிடுச்சு அப்போ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஸ்பீட் என்னாகும் டிக்ரீஸ் ஆகும் இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்பீட் கண்ட்ரோல் வந்து பண்ணலாம் ஓகே இப்போ நம்ம நிறைய மெத்தட்ஸ் பார்த்துட்டோம் ஒவ்வொரு மெத்தட்லையும் எப்படி ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம் ஃபஸ்ட்டு கேஸ் வந்து சப்ளை ஃப்ரீக்குவன்சியை வேரி பண்ணி ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணோம் ரெண்டாவது கேஸில் வந்து சப்ளை வோல்டேஜ் வந்து வேரி பண்ணி ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணோம் மூணாவது ரோட்டார் சர்க்கியூட்டில் அடிஷ்னலாக ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணி ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணோம் அண்ட் தென் அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணோம் ரோட்டாருக்கு அக்ராஸாக ஒரு ஆக்சிலரி வைண்டிங் மெஷினை ஒன்று போட்டு அதுலேருந்து ரோட்டார் வைண்டிங்கில் அடிஷ்னலாக இஎம்எஃப் இன்டியூஸ் பண்ணியும் நம்ம வந்து ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணலாம் அண்ட் தென் நம்மளோட ரோட்டாரில் ஸ்டேட்டாரில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் போல்ஸை வேரி பண்ணுறது மூலமாகவும் ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணலாம் அதுக்கடுத்து அந்த ரோட்டார் வைண்டிங் ஸ்டேட்டார் வைண்டிங்கை ஸ்டேட்டா ஒரு மோட்டாரோட இன்னொரு மோட்டாரை கேஸ்கேட் பண்ணுறது மூலமாகவும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் ஸ்பீட் கண்ட்ரோல் வந்து பண்ணலாம் ஓகேவா ஸோ எந்தெந்த மெத்தடில் எப்படி ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துட்டோம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கிளாஸ் ரூம் வந்து கேளுங்க